நம்மெல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த நல்ல நாளிலே மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை தொழுது கொள்ள தேவனை பணிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கிருபையை கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த 3 மாதங்கள் நம்மை கர்த்தர் கிருபையாக பாதுகாத்து இந்த 4வது மாதத்திலே முதல் வாரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று நம்மை அவரை கனப்படுத்த அவரை மகிமைப்படுத்த கனத்துக்கு உரியவருக்கு ஒரு கனத்தையும் மகிமையும் கொடுக்க தேவன் நமக்கு இந்த காலை வெளியிலே கிருபை தந்திருக்கிறார். கடந்த மாதமெல்லாம் அற்புதமாய் நம்மை பாதுகாத்தார், சுகம் தந்தார், பலன் தந்தார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈராக நம்மோடு கூட இருந்து நடத்தி வந்தாரே. இந்த தேவன் எவ்வளவு நல்லவர், இந்த தேவன் எவ்வளவு நல்லவர். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். இந்த காலை வேளை நாமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்த்து ஆண்டவரே மகிழ்ச்சியோடு நான் ஆராதனை செலுத்த எனக்கு கிருபை தாருமாண்டவரே, எனக்கு கிருபை தாருமாண்டவரே. ஓ நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆராதனைக்கல்ல உம்மை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன். அந்த சிந்தை நமக்கு இந்த காலை வேளையில இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. ஆண்டவரே எங்கெல்லாம் துதிக்கிறோமோ, எங்கெல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறோமோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே தேவ பிரசன்னம் உண்டு. இந்த காலை வேளையில தேவ ஆவியானவர் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த மேகம் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர். இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து எல்லாம் கேட்போமா, ஆண்டவரே இன்னைக்கு என்னை பிரகாசிக்க பண்ணுகிற, கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர, கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரே எனக்கு கிருபை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே எங்களை மறுரூபப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த காலை வேளையிலப்பா என்னை மறுரூபப்படுத்தட்டும். என் முகங்களை மாற பண்ணுகிற கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றட்டும். என் வாழ்க்கை பயணத்தில் இதுவரைக்கும் முன் சென்ற மகிமையின் மேகம் இந்த 4வது மாதத்திலும் என்னை நடத்தட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலய பொழிவது மகிமையால் நிரப்புமே, ஆலய பொழிவது மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகன் என்று நித்தமும் சொல்லணும், நேச மகன் என்று நித்தமும் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருவே. மேகமே, மகிமையின் மேகமே.
வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே முகங்கள் மாறனுமே ஒளிமயமாகனுமே முகங்கள் மாறனுமே ஒளிமயமாகனுமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே வாழ்க்கை பயணத்திலே உன் சென்ற மேகமே நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி மகிமையின் மேகமே இந்த காலை வேளையில நீங்க வாங்கப்பா நீங்க வந்தா போதும் ஆண்டவரே உங்க பிரச்சனைகள் நடுவில் வந்தா போதும் ஆண்டவரே ஒரு கையளவு மேகம் இறங்கி வந்தால் போதும் அது பெருமலையை பெய்ய பண்ணுமே அந்த கர்த்தருடைய பிரசன்னம் அந்த கர்த்தருடைய ஆளுகை ஓ இந்த காலை வேளையில எங்கள் எல்லாரையும் நிரப்பட்டு ஆண்டவரே நிரப்பட்டும் ஐயா இந்த நான்காவது மாதத்துல எங்க வாழ்க்கை பயணத்துல முன் செல்லுகிற மேகமாய் நீர் வாரும் ஆண்டவரே பாதை கட்டுகிற தீபமாய் எங்க கூட வருகிற பரிசுத்தாவியானவருக்கு இந்த காலை வேளையில நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஓ இந்த காலை வழி எங்களுக்காக வானம் திறக்கணும் ஆண்டவரே தெய்வம் பேசணும் எங்களை பார்த்து நேச மகன் என்று நேச மகள் என்று எங்களை பார்த்து கர்த்தர் சொல்லணும் இந்த மகிமையின் அனுபவம் இந்த காலை வேளையில எங்கள் நடுவில் எங்கள் பிள்ளைகள் நடுவில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே ஏகமாக ஒன்று சேர்ந்து ஒருமிக்க இந்த காலை வேளையில உயர்த்த தேவனை மகிமைப்படுத்த ஆவியானவருடைய ஆராதனையின் பிரசன்னம் இந்த காலை வழியில் இந்த இடம் முழுவதையும் நிரப்பட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் தேவாவியானவர் இந்த காலை வழி இந்த ஆராதனையிலே மகிழ்வாராக இந்த ஆராதனையிலே கர்த்தர் சந்தோஷப்படுவாராக நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே இந்த வாசஸ்தலத்தில் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறீர் உம்முடைய வல்லமை எல்லாரையும் அபிஷேகிக்கட்டும் உம்முடைய வல்லமை எல்லாரையும் பலனடைய செய்யட்டும் உலர்ந்து போன எலும்புகள் இந்த காலை வேளையில தேவ பிரசன்னத்தினாலே எழுந்து நிமிர்ந்து நின்று கர்த்தரை துதிக்கட்டும் கர்த்தரை ஆராதிக்கட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிற ஒரு நல்ல இறுதி அந்த காலை வழியில் எல்லாருக்குள்ள எழும்பட்டும் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறது மனிதனை அல்ல நாங்கள் பார்க்க வந்திருக்கிறது சர்வ வல்லவரை ஆண்டவர் இந்த காலை வழி எங்கள் மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளும் எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் தேவனை முகமுகமாய் சந்தித்து இந்த காலை வேளையில் மகிழ்ந்து கழிகூர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க ஒவ்வொருவரையும் பரலோக அனுபவத்தினாலே இந்த காலை வேளையில் நிரப்புவீராக ஆண்டவரே பரலோகத்துக்கும் இங்கேயும் ஒரு தூதி ஒரு ஏணி இருக்கட்டும் தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருக்கட்டும் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து பணிவாய் விழுந்து கர்த்தரை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா கர்த்தர் கிருபை செய்யுங்க எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே
இந்த நான்காவது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் தேவ சமூகத்தில் வந்து எங்களை துதிக்க வச்சிருக்கிறீரே, எங்களை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறீரே. உங்கள் கிருபை நல்லது, உங்கள் கிருபை நல்லது. தேவன், எங்கள் மீது பாராட்டின உம்முடைய அளவற்ற அன்புக்காக, நேசத்திற்காக, இரக்கத்திற்காக நன்றி சொல்கிறோம். கடந்த வாரம் முழுதும் 6 நாட்களும் நாங்கள் எங்கள் வேலைகளை செய்ய எங்களுக்கு கிருபை தந்தீர், பலன் தந்தீர். இது உம்முடைய நாள். ஆண்டவர், உம்முடைய நாளிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை துதிப்பது தான் பாக்கியமான காரியம். உம்முடைய நாளிலே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். சிந்தைகளை தேவ சமூகத்தில் ஒன்றிணைப்பாராக. ஆண்டவரே, பாடுகிற பாடல்களை கர்த்தர் அபிஷேகியும் ஆவியோடு, உண்மையோடு, கருத்தோடு இந்த காலை வழியில் கர்த்தரை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்யும். ஆராதிக்கும் பொழுதே உங்களுடைய பிரசன்னம் நம்ம எல்லாரையும் நிரப்பட்டோம். ஒரு வல்லமையால் எல்லாரையும் நிரப்புங்க, வரங்களால் நிரப்புங்க. விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க உதவி செய். ஆராதிக்கும் பொழுதே கட்டுகள் உடைக்கப்படட்டும், வியாதிகள் சுகமாகட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். இங்கிருந்து ஒரு விடுதலையோடு புறப்பட்டு செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவர், எல்லா பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும். புதிய ஜனங்களையும் கர்த்தர் கொண்டு வருவாராங்க. எங்களோடு கூட கர்த்தர் பேசும். தேவ சத்தத்தை கேட்க உதவி செய்யும். திருவிருந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். பாத்திரராய் பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்யும். முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும். உங்கள் வல்ல நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவன் உண்மையாகவே நல்லவர். நம்முடைய தேவனை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. அற்புதமாய், அதிசயமாய் நம்மை நடத்தி வந்த சர்வ வல்லவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை துதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நம் மத்தியிலே உலாவுகிறவராய் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளிலே அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றியும் கனத்தையும் கொடுத்து இந்த காலை வேளிலே கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆகவே எல்லார் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் உண்மையாய் உத்தம இருதயத்தோடு நேசரிலே மகிழ்ந்து களி கூர்ந்து இந்த காலை வேளிலே அவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நம்மை நம்முடைய தேவன் ஒருவரே. அவரை பார்த்து சொல்லுவோம், உம்மை துதித்து பாடுகிறேன். ஆண்டவரே, நம்முடைய கிருபை பெருகுகிறது, நம்முடைய மகிமை இறங்குகிறது. அதை இந்த காலை வழியில் உணர அனுபவிக்க கர்த்தர் கிருபை தாரும் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடி கர்த்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். ஆ
செய்கிறாரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருப பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா அநேக ஸ்தோத்திரத்து உம் கிருப ஆ
துதிச்சு பாடுறதுல இருக்கிற சந்தோஷத்தை போல வேற ஒண்ணுமே இந்த உலகத்துல கிடையாது. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? வெற்றி சிறந்த கர்த்தர். சத்துரு எப்படியாவது அவரை முடிச்சிடணும்னு நினைச்சான், சிலுவைக்கு கொண்டு போனான், வேதனைகளை சகித்தார், ஜீவனை கொடுத்தார். ஆனா சொன்னபடியே மூன்றாவது நாளிலே உயிரோடு கூட எழுந்த தெய்வம் இன்றைக்கும் நம் நடுவிலே உலாவுகிற ஒரு கர்த்தர். அவர் யார் தெரியுமா? கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யுத்தத்திலே வல்லவர். உங்களுக்கு முன்பாக பல யுத்தங்கள் எழும்பி நிற்குதா? இந்த காலை வழியில் கர்த்தர் சொல்கிறார், உனக்காக நான் யுத்தம் செய்வேன், உனக்காக நான் வழக்காடுவேன். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பார்வோன் என்கிற ஒரு சேனை தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றது. ஆனால் பார்வோனின் சேனையை கவிழ்த்து போட்டவர் என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், பலத்தினால் சிறந்தவர். என்னுடைய ஆண்டவரை போல பலசாலி யாருமே இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி, மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி பாடி, சந்தோஷமாக பாடி, கர்த்தரை நாம் சேர்ந்து ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கத்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே.
கத்தரை மகிழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து பாடுவேன் மகிமையாய் வெற்றி சிறந்த கத்தரை மகிழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து பாடுவேன் தாம்பூரு நடனத்தோடு பாடுவேன் தீர்க்கதரிசி மீறியா போல வரை பரிகாரி என்று நான் பாடுவேன் சிறந்த கத்தரை மகிழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து பாடுவேன் மகிமையாய் வெற்றி சிறந்த கத்தரை மகிழ்ந்து பாடுவேன் மகிழ்ந்து பாடுவேன் வெற்றி சிறந்த கத்தரை நீங்களும் நானும் பாடுவது ஆராதிப்பது ஒரு சந்தோஷம். அவரை ஆராதிக்கத்தான் கத்தர் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய அரண், நம்முடைய கோட்டையாய் கடந்த நாட்களில் இருந்தபடியினால தான் இந்த நான்காவது மாதத்துக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசித்திருக்கிறோம். அவர் நம்முடைய துருகம், நம்முடைய அடைக்கலம், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை தப்புவிக்கிற, நம்மை நடத்துகிற உண்மையுள்ள கர்த்தர், சொன்னதை நமக்காக செய்கிறவர், வாக்கு மாறாத தேவன், அந்த நல்ல தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவரை பார்த்து இந்த காலை வெளில சொல்லுவோம், எங்க அரண் நீங்க தான்ப்பா, என் கோட்டை நீங்க தான் ஆண்டவரே, என் அடைக்கலம் நீங்க தான், என் ஆதரவு நீங்க தான், எல்லாமே எனக்கு நீங்க தான்ப்பா, நீங்க இல்லாம நான் ஒண்ணு இல்லை என்று சொல்லி சந்தோஷமா பாடி கத்தரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். எந்த அரணும் எந்த கோட்டையும் எந்த துருகம் நீரே, என் கண்மலை நீரே, என் அடைக்கல நீரே, என் நம்பிக்கை நீரே, உம்மை நான் பாடிடுவேன். ஏன் என்று சொன்னால் நீர் செய்த நன்மை அவ்வளவு பெரியது, அதை நினைத்து நான் ஆண்டவரை ஆராதிப்பேன் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி பாடி கத்தரை ஆராதிக்கலாமா? பாடிடுவே உம்மை பாடிடுவே
யோர்தானும் புரண்டாலும் செங்கடலும் எதிர்த்தாலும் நீ சொல்ல ஆகும் நீ சொல்ல நிற்கும் சேனைகள் தேவன் நீரே ஆமே உம்மை பாடிடுவே கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தரை பாடி ஆராதி ஆராதி அவர் ஆராதிக்கும் பொழுது உனக்கு முன்பாக நிற்கிற யோர்தான் எல்லாம் விலகி ஓடு சேனைகள் தேவா நீரே ஆமே பார்வோனும் வந்தாலும் கோலியாத்து நின்றாலும் நீ சொல்ல ஆகும் நீ சொல்ல நிற்கும் சேனைகள் தேவா நீரே உம்மை பாடிடுவே உம்மை பாடிடுவே உம்மை பாடிடுவே உம்மை பாடிடுவேன் உம்மை பாடிடுவேன் நீ செய்தயல் நன்மை கேட்காய் அவர் என் முன் செல்வதினால் அசைக்கப்படுவதில்லை வல பக்கம் இருப்பதினால் எனக்கு இடரவில்லை அவரின் முன் செல்வதினால் அசைக்கப்படுவதில்லை வல பக்கம் இருப்பதினால் எனக்கு இடரவில்லை உம்மை பாடிடுவேன் உம்மை பாடிடுவேன் நன்மை கேட்காய் உம்மை பாடிடுவேன் உம்மை பாடிடுவேன் உம்மை பாடிடுவேன் நீ செய்தயல் நன்மை கேட்காய் நீ செய்ய நினைத்ததெல்லாம் இந்த மாதத்திலே தாடை பாடுவதில்லை நீ சொல்ல ஆகும் நீ சொல்ல நிற்கும் நீ செய்ய நினைத்ததெல்லாம்
ஆடை பாடுவாதில்லை நீ சொல்ல ஆகும் நீ சொல்ல நிற்கும் சேனைகள் தேவன் நீரே உம்மை பாடிடுவேன் உம்மை பாடிடுவேன் உம்மை பாடிடுவேன் ஆமென் ஆமென் எல்லா நன்மைகளுக்காய் உம்மை பாடிடுவேன் உம்மை பாடிடுவேன் உம்மை பாடிடுவேன் நீ செய்த அவரின் முன் செல்வதினால் அசைக்கப்படுவதில்லை வல பக்கம் இருப்பதினால் எனக்கு இடரால் இல்லை அவரின் முன் செல்வதினால் அசைக்கப்படுவதில்லை வல பக்கம் இருப்பதினால் எனக்கு இடரால் இல்லை உம்மை பாடிடுவேன் உம்மை பாடிடுவேன் உம்மை பாடிடுவேன் நீ செய்த எல்லா நன்மைகட்டாய் உம்மை தேவன் எவ்வளவு நல்லவ. அவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை பாடாம நான் யாரை பாட முடியாண்டவரே, உங்களை துதிக்காம நான் யாரை துதிக்க முடியும், உம்மை போல எனக்கு நல்லவர் இந்த பூமியில எவரும் இல்லையப்பா, உம்மை போல என்னை நேசித்தவர் எவரும் இல்லை, உம்மை போல என்னிடத்தில் அன்பு செலுத்தினவர் எவரும் இல்லையப்பா. பாவத்தில் உழன்று கொண்டிருந்த என்னை கர்த்தர் ரட்சித்து ராஜாவுடைய பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறீரே, இந்த அன்பு பெரியதப்பா. எல்லாரும் எழுந்து நின்று மகிமையின் ராஜா மகிமையோடு அவர் சீக்கிரம் வரப்போகிறார், அவரை சந்திக்கத்தால் இன்றைக்கு சபையை கத்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலை வழி ஆண்டவரே, சீக்கிரம் வரப்போகிற உம்மை சந்திக்க எனக்கு ஒரு ஆயத்தத்தை தாரும். மகிமையின் தேவனை என் கண்கள் காண வேண்டும். மகிமையின் தேவனோடு கூட இருந்து யுக யுகமாக உம்மை மகிமைப்படுத்துகிற எனக்கு கிருபை வேணும்ப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் என்னை பரலோகம் கொண்டு போகாது, ஆனால் தேவ சமூகம் பரிசுத்த வாழ்வு என்னை தேவ பிரசன்னத்துக்கு கொண்டு போகும், தேவ சமூகத்துக்கு என்னை கொண்டு போகும். அது மாத்திரம் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த காலை வேளை இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் எனக்கு வேணாம், எதுவும் நிரந்தரமானது இல்லை, எதையும் நாம் கொண்டு போக போவது இல்லை, ஆனால் நம்ம ஆண்டவருக்காக படுகிறதை பாருங்கள் பிரயாசம், ஆண்டவருக்காக செய்கிறோம் பாருங்கள் அர்ப்பணிப்பு, ஆண்டவருக்காக செய்கிறோம் பாருங்கள் தியாகம், அதுக்கு பரிசை கர்த்தர் கொண்டு வர போகிறார், அதற்கு நமக்கு பரிசை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இந்த தேவனை சந்திக்க என்னை என் குடும்பத்தையும் கர்த்தர் ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் இந்த காலை வேளையில் ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே உம்மை சந்திக்கிற கிருபையை தாரும். அந்த உணர்வோடு அப்படியே பாடி கர்த்தரை ஆராதிப்போம். மகிமையோடு வருகின்ற மேகமிது ஆனந்தமே 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 பேரானந்தமே ஆனந்தமே 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 பேரானந்தமே
அதிசயிக்க வானோர் ஆர்ப்பரிக்க பூமி அதிசயிக்க வானோர் ஆர்ப்பரிக்க அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தம் ஆனந்தமே அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தம் ஆனந்தமே மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமேது மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமேது ஆசை மகிபனவ பிதாவின் மகிமையோடு ஆசை மகிபனவ பிதாவின் மகிமையோடு நேச மனவாட்டியை மறுபமக்க வருவார் அவளாய் நாமும் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தம் ஆனந்தமே அவளாய் நாமும் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தம் ஆனந்தமே மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமிதில் மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமிதில் சுத்த பிரகாசமாய் சித்திரை தையலாடே சுத்த பிரகாசமாய் சித்திரை தையலாடே தூய நிதியுடனே வெண்வஸ்திரம் தரிப்போம் விண்ணவ சாயலில் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தம் ஆனந்தமே விண்ணவ சாயலில் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தம் ஆனந்தமே மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமெல்லாம் மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமிது ஆவியும் மனவாட்டியும் அழைத்திடும் நேரம் அல்லோ ஆவியும் மனவாட்டியும் அழைத்திடும் நேரம் அல்லோ உடனே பூரணமடைந்திடுவோ காலமும் சென்றது நேரமும் வந்தது ஆனந்தமானந்தமே அல்லேலூயா காலமும் சென்றது நேரமும் வந்தது ஆனந்தமானந்தமே மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமெது மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமிது ஆனந்தமே 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 பேரானந்தமே ஆனந்தமே 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 பேரானந்தமே ஆனந்தமே 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 பேரானந்தமே ஆமென் அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த மகிமையின் தேவனை ஆராதிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்காதீங்க, உங்க முன்னால பின்னால இருக்கிறவங்களை பார்க்காதீங்க, உங்கள் நடுவில் இருக்கிற பரிசுத்தரை பாருங்கள். இந்த காலவேளையில் ஆளுகை செய்ய விரும்பி அவர் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை இந்த காலவேளையில் நம்மை அவருடைய பாதத்துக்கு இன்னும் இழுத்து செல்லட்டும். கரங்களை உயர்த்தினை அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த காலவேளையில்
உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே, என்னை அப்படியே நிறைக்கட்டும் ஐயா, என்னை நிறைக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவருடைய சந்திப்பு இந்த காலை வேளையிலப்பா என்னை தேவ பிள்ளையாய் நிறுத்தட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்மை ஆளுகை செய்ய விரும்பித்தான் கர்த்தர் நம் நடுவிலே வந்திருக்கிறார். இந்த காலை வேளை அவரை பார்த்து சொல்லுங்க, என் நினைவெல்லாம் நீராய் மாறணும் ஆண்டவரே, என் பேச்செல்லாம் நீங்களா மாறணும், நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை நடத்தணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க, இந்த நான்காவது மாசத்துல ஒவ்வொரு நாளும் எங்க கர்த்தர் எங்களை நடத்தணும் ஐயா, எங்க கர்த்தர் எங்களை நடத்தணும். அவரிடத்துல அப்படியே உணர்ந்து கேட்டு அப்படியே ஆண்டவர் ஆராதிங்க. அவருடைய பிரசன்னத்தால் இந்த காலை வேளையில கர்த்தர் அப்படியே நம்மை நிரப்பட்டும், அவருடைய தெய்வீக வல்லமை இந்த காலை வேளையில நம்மை அனலாக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், செயல்படுத்தும். ஆமென். விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, அதிசயம் செய்பவரே, ஆளுதல் நாயகனே, அதிசயம் எங்க பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் செய்யப்பா, காயம் கட்டும் கர்த்தாவே, காலைவேளையில உடைக்கப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, காயப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு காயம் கட்டி கண்ணீரை துடைங்கப்பா, கண்ணீரெல்லாம் துடைபவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது
படைப்பாய் மாற்றுமையா கேளுங்க இந்த காலை வேளை புது படைப்பாய் என்ன மாற்றுங்கப்பா பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா உடைத்து விடும் உருமா கேளுங்க என்ன எதுல எல்லாம் உடைக்கணுமோ அதுல உடைச்சு என்னை உருமாற்ற செய்யுங்கப்பா பயன்படுத்து பயன்படுத்து ஆளுக செய்யோ ஆவியானவரே நாளையாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுக செய்யோ பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே கேளுங்க அன்னோட 3 மாசம் வரைக்கும் என்னுடைய நன்மையை கெடுத்த என்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்த சிறுநரி போன்ற இருக்கிற ஜென்ம சுவாபம் இந்த காலை வெளியில கத்தர் உடையமாண்டவர் உடையமப்பா என்னுடைய குணமே தேவ அன்பை விட்டு என்னை பிரிக்கிறதானால் அந்த குணம் எனக்கு தேவையில்லை காலை வெளியில தெய்வீக குணம் தெய்வீக சுவாபம் என்னை நிறைக்கட்டும் ஆண்டவரே என்னை நிறைக்கட்டும் நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் ஓ நன்றி அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோமே அவருக்கு முன்பாக நிற்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டாமா இந்த காலை வெளியில் கேளுங்க ஆண்டவரே என்னை புது படைப்பாய் கர்த்தர் மாற்றும் என்னை புது படைப்பாய் கர்த்தர் மாற்றும் உமக்கு முன்பாக நிற்க இந்த கர்த்தரை நான் உயர்த்த இந்த கர்த்தரை நான் மகிமைப்படுத்த இன்னும் கர்த்தருடைய கிருபை எனக்கு தேவையா எனக்கு தேவையா ஹல்லேலூயா 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 உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கு உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கு சேனைகளின் கர்த்தர் ராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருவராய் சாவாமை உள்ளவரவர் சேரக்கூட ஒளிதலில் வாசம் செய்பவர் ஒருவராய் சாவாமை உள்ளவரவர் ஒளிதலில் வாசம் செய்பவர் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆ
சாதிப்பே அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பே சேனைகளே கர்த்தரை ஆராதிங்க பரிசுத்தர்னு சொல்லுங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயவர் சேனைகளின் கர்த்தர் நிறைவாக நடுவில் இருக்கிறது யார் பரிசு முடங்கிடும் இவருக்குமோ எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்குமோ துதி கனமகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை ஆராதிப்பே மகிமைக்கு பாத்திரேயேசுவை உயர்த்திடுவேன் அமேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த கர்த்தருடைய பிள்ளையே அந்த சேனைகளின் கர்த்தர் உனக்குள்ளே உன் அருகிலே உள்ள ஆவி கொண்டிருக்கிறார் பற்றிக்கொள் அவரை உடைய பிரசன்னத்தை விடாத உடைய பிரசன்னத்தை பற்றிக்கொள் தெய்வீக சமாதானம் தெய்வீக வல்லமை காலை வேளை அணர்கொள்ள விரும்புகிறான் உன்னை பலப்படுத்த விரும்புகிறான் உன்னை பலனடைய செய்ய விரும்புகிறான் பரிசுத்தர் பரிசுத்தரே அந்த பரிசுத்தர் உன் நடுவில் வீற்றிருக்கிறார் பரிசுத்தர் உனக்குள்ளே வசிக்க விரும்புகிறார் அன்றைய கேளுங்க உண்மை நான் வெளியே நிறுத்த விரும்பவில்லை உண்மை நான் எனக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறேன் உம்முடைய சமூகம் எனக்குள்ளே நான் வர விரும்புகிறேன் உங்க சமூகம் என் வீட்டுக்குள்ளே வர என்னை விட்டு கொடுக்கிறேன் ஓ இறங்கும் ஐயா இறங்கும் ஐயா இறங்கும் ஐயா தூரத்தில் பார்க்கிற அனுபவம் அல்ல சமீபத்தில் சமீபத்தில் கர்த்தர் உனக்கு உனக்கு தரிசனமாக விரும்புகிறார் நீ சாதாரணமானவன் அல்ல நீ சாதாரணமானவள் அல்ல உன்னை குறித்து நீயே தாழ்வாக நினைக்காத உனக்குள்ளே இருப்பவர் பெரியவர் உனக்குள்ளே இருப்பவர் பெரியவர் வேத வசனம் சொல்லுகிறது உலகத்தில் இருப்பவனிலோ உன்னில் இருக்கிறவர் பெரியவர் பெரியவரை மட்டுப்படுத்தாத பெரியவரை மட்டுப்படுத்தாத பரிசுத்தரை மட்டுப்படுத்தாத
வாய விரிவாய் திறந்து கர்த்தரை துதி, கர்த்தரை துதி, ஆராதி. ஒரு வல்லமை, ஒரு வல்லமை உன்னை மேற்கொள்ள விரும்புகிறது. ஒரு வல்லமை உள்ளவர் உன்னை ஆட்கொள்ள விரும்புகிறார், ஆட்கொள்ள விரும்புகிறார். அநேகருடைய வாழ்வை மாற்ற கர்த்தர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஓ நன்றி. நீ ஜெயிக்கணும் விரும்புற, ஆனா ஜெயிக்க முடியல, விழுந்து விழுந்து எந்திரிக்கிற, தோற்று தோற்று விழுகிற இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை ஜெயம் சிறக்க, உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு ஆளுகை செய்கிறவர் உன் அடிவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆளுகை செய்கிறவர் உன்னிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆளுகை செய்கிறவர் யார் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அவர் பெரியவர், அவர் பெரியவர். நன்றி அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி கேப்போமா? ஆண்டவரே, இந்த காலை வழி என் கண்களை பரிசுத்தமாக்கும், என் வாயை பரிசுத்தமாக்கும், என் செவிகளை பரிசுத்தமாக்கும், என் சிந்தனைகளை பரிசுத்தமாக்கும், ஆண்டவரே என் நினைவை பரிசுத்தமாக்கும், என் இதயத்தை பரிசுத்தமாக்கும். கேளுங்க கேளுங்க, இதயத்தை பரிசுத்தமாக்கும். வேதம் சொல்லுகிறது இதயம் தான் திருக்குள்ளதோ மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இந்த இதயத்தில் தோன்றுகிற சிந்தனைகள், இதயத்தில் தோன்ற காரியங்கள் தான் உன்னை விலகி போக பண்ணி கொண்டிருக்கிறது. அன்றைய கேளுங்க, என் இதயத்தை பரிசுத்தப்படுத்தும். என் சிந்தையிலே தோன்றுகிற கற்பனை எண்ணங்கள் காலை வழி எல்லாம் வெளியே போவதாக, எல்லாம் வெளியே போவதாக. சிந்தைகளை கர்த்தர் ஆட்கொள்ளும் ஐயா, சிந்தைகளை கர்த்தர் ஆட்கொள்ளும். தேவ சிந்தையால் நிரப்பும், தேவ சிந்தையால் நிரப்பும். மனுஷிக சிந்தனை வேண்டாம், உலக சிந்தனை வேண்டாம். ஒரு வல்லமை எங்க பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும், ஒரு வல்லமை எங்க பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும். இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது பிசாசு நடுங்குவானாக, பிசாசு நடுங்குவானாக. ஓ எங்க பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது வல்லமை வெளிப்படுவதாக, இயேசுவின் வல்லமை வெளிப்படுவதாக, இயேசுவின் வல்லமை வெளிப்படுவதாக. சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஓ கட்டுகள் உடைக்கப்படணும். நீர் கொடுத்த அதிகாரத்தை எங்க பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்த இந்த காலை வழி கர்த்தர் அதிகாரப்படுத்தும், அதிகாரப்படுத்தும், அதிகாரப்படுத்தும் ஐயா. நேசித்து வழி நடத்துகிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய அளவிட முடியாத ஒப்பற்ற ஈடு இணையற்ற தேவ பிரசன்னத்தினால் எங்களை கர்த்தர் மூடினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரசன்னம் இன்னும் ஆழத்துக்குள்ளே கர்த்தர் எங்களை கொண்டு போங்கப்பா. எங்களோடு கூட தொடர்ந்து கர்த்தர் இடைபடும், கர்த்தர் எங்களோடு கூட பேசும். தேவ சத்தத்தை நாங்கள் கேட்க ஆவியானவர் கிருபை தருவாராக. எங்கள் சிந்தைகள் சிதறாதபடி,
எங்களுடைய இருதய கதவுகளையும் செவிகளையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கர்த்தர் திருப்பும் ஆண்டவரே. எங்களை உருவாக்குகிறவருடைய கரத்தில் இந்த காலைவேளையில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15:3. வெளிப்படுத்தல் 15:3. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள் பரிசுத்த வான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். அந்த நடுப்பகுதியை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா நல்ல சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய கிரியை அற்புதமானவை, அதிசயமானவை. அல்லேலூயா. அதை சொல்லி மகிமைப்படுத்த தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? 4வது வசனத்தை படிங்க. 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாகின என்றார்கள். கடைசி வார்த்தை சொல்லுகிறது என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடந்த 3 மாதங்களும் நம்மோடு கூட இடைப்பட்ட கர்த்தர், நம்மோடு கூட உறவாடின கர்த்தர், இந்த 4வது மாதத்தில் ஆண்டவர் செய்ய விரும்புவது என்னவென்று சொன்னால், ஆண்டவரால் மீட்டெடுக்கப்பட்ட, ஆண்டவராலே சுதந்திரிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களை 3 காரியங்களை செய்ய கர்த்தர் அவர்களை பலப்படுத்துகிறார். அதே கர்த்தர் இந்த காலைவேளையில் நம்மையும் பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. அவர்களை 3 காரியங்களை செய்ய பலப்படுத்துகிறார். 4வது வசனத்தில் சொல்ல உதவி செய்த தேவன் இந்த 4வது மாதத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னையும் கர்த்தர் சொல்ல வைப்பீராக. அவங்க சொன்னது போல, பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி சொன்னது போல, என்னையும் இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் சொல்ல வைப்பீராக. என்ன சொல்ல வைப்பீராக? நான் நினைத்ததை அல்ல, எனக்கு நீர் செய்ததை சொல்ல உதவி செய்வீராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்ல இந்த கர்த்தர் உதவி செய்வாராக. 3வது காரியம், நீர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை சொல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் நினைத்ததை அல்ல, எனக்கு நீர் செய்ததை நான் சொல்ல கிருபை தாரும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நீர் எப்படிப்பட்டவர், உம்முடைய வல்லமை என்ன என்பதை சொல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. அது மாத்திரமல்ல, நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ, எதை எதிர்பார்க்கிறீரோ அதை சொல்ல இந்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. எல்லாரையும் சொல்ல வைப்பவர் சொல்ல வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதோ ஒரு நபரை அல்ல, எல்லாரையும் சொல்ல வைப்பார். நிச்சயமாக சொல்ல வைப்பவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒருவனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இதை யாருக்கும் சொல்லாதே என்று சொன்னார். ஆனால் அவன் போய் என்ன பண்ணிட்டான்? ஊர் முழுதும் போய் சொல்லிட்டான். சொல்லாதேன்னு சொன்னார், ஊர் முழுதும் போய் என்ன பண்ணிட்டான்?
சொல்லிட்டாம் இன்னொரு இடத்துல போக போ இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது உன் இனத்தாரிடத்துல போய் சொல் என்று சொல்லி சொல்லுகிறார். அவன் என்ன பண்ணா 10 பட்டணத்துல போய் சொல்லிட்டான். நல்லா கவனிங்க, ஒருவன்கிட்ட சொல்லாதன்னு சொன்னாரு, என்ன பண்ணா ஊர் முழுதும் போய் சொல்லிட்டான். இன்னொருவனிடனும் உன்னுடைய இனத்தாரிடத்துல போய் சொல்லுன்னாரு, 10 பட்டணத்துல போய் சொல்லிட்டான். ஆனா இன்னொரு இடத்துல சொல்லுன்னு சொல்லல, சொல்லாதன்னு என்ன பண்ணல, சொல்லல. ஆனா அவன் செஞ்சது என்ன தெரியுமா, எல்லாரிடத்திலும் போய் உற்சாகமாக சொன்னான். ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்லுவதற்கு ஆண்டவர் பலப்படுத்தினாரே, சொல்லுவதற்கு எந்த நிபந்தனையும் இல்லை, எந்த பலவந்தமும் இல்லை. உங்களை யாரையும் ஆண்டவர் நிர்பந்திப்பதில்லை, பலவந்தம் செய்வதில்லை. ஆனா சொல்ல உங்களை பலப்படுத்துகிற ஒரு சர்வ வல்லவர் இந்த 4வது மாதத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களால் அவங்கள பார்த்து கேட்டவங்க சொல்லுவாங்க, எங்களால சொல்லாமல் இருக்க முடியாது. எத்தனை பேர் இந்த காலை வேலை சொல்றீங்க, என்னால சொல்லாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதம் முடிவதற்குள், இந்த வருஷம் முடிவதற்குள் என்னால சொல்லாமல் இருக்கவே கூடாதையா, சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யா உயிர் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன்னு சொல்றவங்கள சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னால தடுத்தே நிறுத்த முடியாது, அதை சொல்லாமல் என்னால இருக்கவே முடியாது, நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அந்த அனுபவங்களை ஆண்டவரே, நான் சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு எனக்கு நல்ல அனுபவங்களை தருவீராக, நான் சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு நல்ல வசனங்களை எனக்கு தருவீராக, நான் சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு நல்ல காரியங்களை கர்த்தர் எனக்கு வேதத்தின் மூலமாக சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பீராக. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே பார்க்கும் பொழுது இவர்களை சொல்ல வைப்பதற்கு முன்பு ஆண்டவர் 2 காரியங்களை இவர்களை செய்ய வைக்கிறார். ஏன் அதை செய்ய வைத்தார் என்று சொன்னால், முதலாவது குறிப்பு அவர்கள் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், வெளிப்படுத்தல் 15வது அதிகாரம் 2வது வசனம். வெளிப்படுத்தல் 15வது அதிகாரம் 2வது வசனம். அன்றியும் அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகங்களுக்கும் அதின் சொரூபத்திற்கும் முத்திரைக்கும் அதின் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவன் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் முதலாவது காரியம் நின்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நின்றார்கள் என்ற காரியத்தில் 4 குறிப்புகள் நான் முடிந்த அளவுக்கு நான் பேச விரும்புகிறேன். முதலாவது இங்கே காலை இந்த பார்க்கும் பொழுது கடைசி வார்த்தை சொல்லுகிறது நின்றார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நின்றார்கள். ஹல்லேலூயா. முதலாவது நிற்க எனக்கு உதவி செய்வீராக. எத்தனை பேர் இந்த காலை வேலையில் கேட்குறீங்க, முதலாவது ஆண்டவரே எனக்கு நிற்க இந்த கர்த்தர் எனக்கு பேலன் தருவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருந்த நிலையில் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜபம் பண்ணிருங்களேன் எல்லாரும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னை நிற்க பண்ணோ, நிமிர்ந்து நிற்க பண்ணோ. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் அவர்கள் நின்றார்கள். நின்றார்கள் என்றால் அர்த்தம் என்ன, நிற்கிறதா, அதுவல்ல. நின்றார்கள் என்று சொன்னால் இங்கே அது என்ன, எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த வார்த்தை வெளிப்படுத்தினுடைய விசேஷத்திலிருந்து அதுக்கு நமக்கு பதிலை கண்டுபிடிக்க முடியும். வாசிங்கள வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் அந்த 7 கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதா இருந்தது. ஏழு கண்களை உடையதுமாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். இங்கே பார்க்கும் பொழுது முத்திரையை உடைக்க பாத்திரர் யாரும் உண்டா என்று சத்தம் கேட்டது.
ஒருவரும் இல்லை. திடீரென்று யூதா கோத்திரத்து சிங்கம் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே பார்ப்பதற்காக தன் தலையை உயர்த்துகிறான் யோவான். பார்த்த பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறதை கண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தோல்வி அடைந்தவராய் நிற்கவில்லை, ஜெயமெடுத்தவராய் அவர் நின்றார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் ஜெயித்தவர். பக்கத்தில் வா சொல்லுங்க, நம்முடைய தேவன் ஜெயித்தவர். அல்லேலூயா. அனைத்தையும் ஜெயித்து அனைத்தின் மேலும் அதிகாரம் உடையவராக என் ஆண்டவர் நின்றார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கு, புஸ்தகத்தை வாங்கவும் அதிகாரம் உடையவராகவும் அதை உடைப்பதற்கு யாருக்கும் இல்லாத ஒரு தகுதி உடையவராகவும் என் ஆண்டவர் நின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெற்றி அடைந்தவராய் நின்றார், தகுதி உள்ளவராய் நின்றார். வெளிப்படுத்தல் 7:9 கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க, அப்பதான் இது நமக்கு விளங்கும். வெளிப்படுத்தல் 7:9 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே வெள்ளை அங்கி தரித்த ஒரு கூட்டத்தை பார்க்கிறார். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்றார்கள். ஹல்லேலூயா. உபத்திரவத்திலே இன்னும் மிகவும் நெருக்கத்திலிருந்து இவர்கள் வந்தவர்கள். அவர்களுக்கு சந்தோஷம் என்று ஒன்று இந்த உலகத்திலே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து நின்றவர்கள் இந்த காலை வேளையில அனைத்தும் அவருடைய வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் நிறைந்ததுமான ஒரு சூழ்நிலையில அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், வந்து நின்றார்கள். ஆனால் அவர்கள் நிற்பது என்பது எதை காட்டினது என்று சொன்னால், எங்கள் வாழ்விலே அழிக்க வந்த எதுவும் எங்கள் உடலை தான் தொட முடிந்தது, எங்கள் ஆத்மாவை தொட முடியவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இந்த உலகத்தில் வந்த எதுவோ எங்க சரீரத்தை தான் தொட முடிஞ்சது, ஆனால் உள்ள இருக்கிறான் பாருங்க ஒரு ஆத்மா, அவனை இந்த எதுவும் தொட முடியவில்லை. ஹல்லேலூயா. உணர்வுகளை தொட முடிந்தது, ஆனால் எங்கள் தீர்மானங்களை தொட முடியவில்லை. இன்றைக்கு அந்த வாழ்க்கை நமக்கு தேவை. என் உணர்வுகளை தொடலாம் நீயே, ஆனால் என் தீர்மானத்தை உன்னால தடுக்க முடியாது. என் தீர்மானத்தை உன்னால என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. எங்கள் அர்ப்பணத்தை அசைக்க முடியவில்லை. நல்ல கவனிங்க, என் வாழ்வினுடைய சூழ்நிலைய பறிக்க உன்னால முடிந்தது, என்னுடைய அர்ப்பணத்தை உன்னால பறிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் நின்றார்கள். எப்படி நின்றார்கள்? ஜெயித்தவர்களாக நின்றார்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 14:1 14:1 பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். நல்ல கவனிங்க, முந்தின அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அவரோட கூட 144,000 பேரையும் கண்டேன். அவர்கள் சபை அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த 144,000 பேர் சபை அல்ல. இஸ்ரவேலிலிருந்து தேவன் அந்திக்கிறிஸ்துவினுடைய ஆட்சியில் பாதிக்கப்பட்ட இஸ்ரவேலின் கூட்டம், அந்திக்கிறிஸ்து அவர்களை அழிக்க நினைத்தான். ஆனால் தேவனோ முத்திரையை அவர்கள் மேல் இருந்ததினாலே அழிக்கப்படாமல் ஜெயித்தவர்களாக நின்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஓட்ட பந்தயத்திலே ஓடி போராட்டத்திலே ஓடி பழிவ பரிசு வாங்குவதற்காக ஸ்டேஜ் இருக்கும் 1 2 3 ஸ்கூல்ல பார்த்திருப்பீங்க உயரம் அப்படி என்ன பண்ணோம் கீழே இருந்து மேலே போகும் அதே போல நல்ல கவனிங்க பரிசு மேடையில் நிற்பதை போல நிற்கிற ஒரு அனுபவம் இருந்தால் மட்டுமே சொல்ல முடியும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பிரச்சனையில போராட்டத்தில் கடந்து போய் பரிசு பெறுகிற நிலையிலே நின்றால் மட்டுமே சொல்ல முடியும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே அப்படி சொல்லுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாருன்னு விரும்புகிற மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை சூழ்ந்து நிற்கிற என்னை ஆண்டவரே மேற்கொள்ளுகிற போராட்டங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் நான் தாண்டி பரிசு பெறுகிற ஒரு நிலையில நிற்கிற அனுபவம் எனக்கு இருந்தால் சொல்லுகிற கிருபை எனக்கு உண்டாகும் ஹல்லேலூயா ஆண்டவரே எங்களை நிற்க செய்வீராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா 3 மாதமும் தோல்வியா இருந்திருக்கலாம் ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கையில 3 மாதம் தோல்வியா இருந்தாலும் இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் என்னை நிற்க செய்வீராக ஹல்லேலூயா வெற்றி சிறக்க செய்வீராக அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர்களை சொல்லும் பொழுது எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி வாசிங்களா அதை 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த வசனம் எங்க வாழ்க்கையில நிறைவேற எல்லா இடங்களிலும் நாங்கள் வெற்றி சிறக்க எங்கள் கர்த்தர் கிருபை தருவீராக இந்த ஜனங்கள் நிற்கிறார்கள் நான் எப்படி நிற்கிறார்கள் என்று சொன்னால் 4 ஏரியாவிலே ஜெயித்து நிற்கிறார்கள் இந்த 4 ஏரியாவிலோ நீங்களும் நானும் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார் ஒரு சின்ன ஜபம் எல்லாரும் சரி ஆண்டவரே இப்ப நாங்க பார்க்க போகிற 4 ஏரியாவிலோ நான் ஜெயிக்க எனக்கு கர்த்தர் கிருபை தாருமாண்டவரே ஹல்லேலூயா என் வாழ்விலே நீர் வைத்திருக்கிற 4 ஏரியாவிலும் நான் வெற்றி சிறக்க இந்த கர்த்தர் இந்த காலை வேளிலே கிருபை தருவீராக முதலாவது எந்த ஏரியாவிலே அவர்கள் ஜெயித்தார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனம் வெளிப்படுத்தல் 15:2 அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதின் சொரூபத்திற்கும் அதின் முத்திரைக்கும் அதின் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டார்கள் யார் நின்றாங்க ஜெயம் கொண்டவர்கள் நிற்கிறதை கண்டேன் என்று சொல்லி இங்க யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம் இந்த ஜெயம் கொண்ட ஆளாய் இருக்க எனக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக ஹல்லேலூயா ஏன் ஜெயித்தார்கள் முதலாவது காண்கிறோம் மிருகத்தை ஜெயித்தார்கள் எதை ஜெயித்தார்கள் முதலாவது மிருகத்தை ஜெயித்தார்கள் மிருகம் இன்னும் கண்ணுக்கு என்ன பண்ணல வெளிப்படல ஆனா அவனுடைய ஆவி இந்த உலகத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா ஆனால் நம்முடைய வாழ்விலே இப்போ இப்படிப்பட்ட ஏரியா நிச்சயமாய் உண்டு எத்தனை பேர் இப்போ ஒத்துக்கொள்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஏரியா நம்முடைய வாழ்க்கையில வரும் இருக்கும் மிருகம் என்று சொல்வது என்ன மகா உபத்திரவ காலத்தில் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிற அந்தி கிறிஸ்து என்கிற சக்தி தான் அது அந்தி கிறிஸ்து என்கிற சக்தி தான் அது நம்முடைய வாழ்விலே ஒரு பகுதி உண்டு நம்முடைய வல்லமைக்கு மிஞ்சினதாக நம்முடைய திராணிக்கு மிஞ்சினதாக அனுதினமும் நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே அதிகார வர்க்கம் செயல்படும் எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள் ஆமென் நம்முடைய பொது வாழ்க்கை எந்த இந்த காலை வேளையில எங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க எங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டு எங்களுக்கு ஒரு விண்ணப்பமும் உண்டு அது என்ன தெரியுமா எங்கள் பொது வாழ்வு
அல்லது எங்களுடைய சமுதாய வாழ்விலே எங்களை கீழ் அடக்க உம்மை விட்டு எங்களை மிஞ்சி அதாவது பிரிக்க முயற்சிக்கிற எந்த சக்தியையும் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் நிற்க இந்த கர்த்தர் கிருபை தர வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயித்தேன் என்று சொல்லுகிறவர் தான் நம்மையும் ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார் சொல்லியிருக்கிறார், எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன். அவருடைய பிள்ளையையும் எல்லா காரியத்திலும் ஜெயிக்க வைக்க உதவி செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே எப்படி நம்மை தோற்கடிக்க அது முயற்சிக்கிறது என்று பார்க்க வேண்டும். இந்த மிருகத்தை குறித்து 13வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 13:3 வெளிப்படுத்தல் 13:3 அதின் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவானதாய் சாவுக்கு ஏதுவானதாய் காயப்பட்டிருக்க கண்டேன் காயப்பட்டிருக்க கண்டேன் ஆனாலும் ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது சொஸ்தமாக்கப்பட்டது பூமியில் உள்ள யாவரும் பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி போதும், நல்ல கவனிங்க. பூமியில் உள்ள யாவரும் அதை பின்பற்றினார்கள், நல்ல கவனிங்க. சமுதாய வாழ்விலே செய்யக்கூடிய தாக்கக்கூடிய காரியம் எல்லாரும் செய்கிறார்கள், நான் மட்டும் எப்படி தனியா நிற்பது? அப்படிதான் இன்னைக்கு சத்துரு செய்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் செய்யறாங்க, நான் மட்டும் எப்படி தனியா நிற்கிறது? என்னோடு கூட படிக்கிறவர்கள் எல்லாரும் செய்யறாங்க, என்னோடு கூட வேலை செய்கிற எல்லாரும் செய்கிறாங்க, நான் மட்டும் எதிர்த்து நின்றா எப்படி? நான் மட்டும் தனியா எதிர்த்து நின்றால் எப்படி ஜெயிக்க? பொது வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய முதல் ஏரியா இதுதாங்க. இது என்ன தெரியுமா? குழு முடக்கம் என்று சொல்லலாம், அல்லது குழு அதிகாரம், குழு அதிகாரம் அல்லது கூட்ட அதிகாரம் என்று சொல்லலாம். ஒரு ஆளா இருந்தா நான் உதறி தள்ளிடுவேன், ஏன்னா ஒரு ஆள் தானே அப்படின்னு நான் உதறி தள்ளி விடுவேன். ஆனா இப்ப மொத்தமா வர்றாங்க, மொத்த கூட்டமா வர்றாங்க. என் மனதிலே ஒரு எல்லாருடைய மனதில ஒரு காரியம் வரும், என்ன வரும் சொல்லுங்க? இந்த ஒரு தடவை தானே செஞ்சுட்டு போயிடுவோம், பிரச்சனை வராதே, இந்த ஒரு தடவை தானே செஞ்சிருவோம், செஞ்சுட்டு போயிடுவோம், யாரும் பார்க்கலையே, பிரச்சனை வராது என்று சொல்லக்கூடிய நிலையில இருந்தால் அதை இந்த காலை வழியில கர்த்தர் ஜெயிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஏரியாவில் நீ ஜெயிக்க வேண்டும். அவனை அதட்டினார்கள், என்ன அதட்டினார்கள்? சத்தம் போடாத அமைதலாயிரு, சத்தம் போடாத அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டினார்கள். ஆனா மார்க்கு 10:48 வசனத்தை வாசிங்க. மார்க்கு 10:48 அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஒரு அழலியா சொல்லுங்களேன், என்னுடைய பொது வாழ்விலே அல்லது என்னுடைய சமுதாய வாழ்விலே நான் கர்த்தருடைய பிள்ளையாக செயல்பட விடாமல் கூட்டமான அழுத்தங்கள் என் வாழ்விலே கடந்த 3 மாதங்களும் இருந்திருந்தால் இந்த 4வது மாதத்தில் அந்த கூட்ட அழுத்தங்களை ஜெயிக்க என் ராஜா தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருகிறார். 3 மாதத்தில் கூட்டமா எல்லாரும் செய்யறாங்க, நான் தனியாளா நிற்க எப்படி நிற்பேன்? அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா இந்த காலை வேளை கர்த்தர் சொல்கிறார், 4வது மாதத்தில் உன்னை அந்த கூட்டமான அழுத்தங்களிலிருந்து உன்னை ஜெயிக்க வைக்க, ஜெயமுள்ளவர்களாய் நிற்க வைக்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. அதுல 2வது குறிப்பு வெளிப்படுத்தல் 13:12 முதலாவது பொது கூட்ட அழுத்தம், 2வது காரியம் வெளிப்படுத்தல் 13:12 அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. இது கூட்ட அழுத்தம் அல்ல, கவர்மெண்ட் ஆர்டர். முதலாவது குரூப் பிரஷர், 2வது இருப்பது கவர்மெண்ட்
ஆடர் ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஒன்று வந்தது அது ஒரு ஜீவோ போட்டது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுச்சு ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வந்தது என்ன ஜீவோ இந்த மிருகத்தை எல்லாரும் வணங்க வேண்டும் இந்த மிருகத்தை எல்லாரும் வணங்க வேண்டும் விசுவாசி என்கிற நிலையிலே எப்படி நான் முதலாவதை தாண்டி வந்து விட்டேன் முதலாவது காரியத்தை நான் தாண்டி வந்து விட்டேன் ஆனால் கம்பெனி முழுவதற்கும் ஒரே ரூல் காலேஜ் முழுவதற்கும் ஒரே ரூல் என்ன பண்ணணும் எல்லாரும் அந்த ஆர்டர் போட்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் போட்டிருக்கிறாங்க எங்கள் விசுவாசத்திற்கு ஒத்து வரவில்லை என்ன செய்வது என்று சொல்லி இருக்க என்ன செய்வது என்று சொல்லி இருக்க வேண்டுமே என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு போவதா என்று சொல்லி நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல விரும்புவது அந்த ஃபோர்ஸை நீ ஜெயிக்க வேண்டும் அல்லேலூயா முதலாவது குரூப் பிரஷர் ரெண்டாவது இங்கே பார்க்கும்போது கவர்மெண்ட்டோட ஆர்டர் அல்லது கம்பெனியில் போட்டிருக்கிற ஆர்டர் அல்லது படிக்கிற இடத்துல போட்டிருக்கக்கூடிய ஆர்டர் என்ன செய்வது என்று சொல்லி இப்படியே சேர்ந்து போயிடலாமா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் அந்த ஃபோர்ஸை நீ ஜெயிக்கணும் எஸ்தரின் புஸ்தகம் 3:2-4 வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 3:2-4 ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தார் ஆனாலும் மொர்தேகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தேகாயை பார்த்து நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள் இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தனக்கு செவி கூடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தேகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள் நல்ல கவனிங்க அகாஸ்வேரு ராஜா ஒரு ஜீவோ பிறப்பிக்கிறான் என்னவென்று சொன்னால் ஆமான் எங்கே வந்தாலும் எல்லாரும் அவனை என்ன பண்ண வேண்டும் வணங்க வேண்டும் நமஸ்கரிக்க வேண்டும் அது ஆர்டர் ஆனால் மொர்தேகாய் நினைத்தான் ஜிஓவோ அல்லது என்ஜிஓவோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அது கவர்மெண்ட் ஆர்டரா இருந்தாலும் பரவாயில்ல பிரைவேட்ல செய்கிற ஆர்டரா இருந்தாலும் பரவாயில்ல கர்த்தருடைய நாமத்தினாலே தேவன் தந்த வெளிச்சத்திற்கு விரோதமாக இருந்தால் நான் அந்த அழுத்தத்தை ஜெயிப்பேன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா ரெண்டாவது ஏரியா ஜீவோவோ என்ஜிஓவோ அது தேவன் தந்த வெளிச்சத்திற்கு தேவன் தந்த வார்த்தைக்கு தேவன் நடத்துகிற விதத்துக்கு எதிராக இருந்தா அந்த ஃபோர்ஸை நீ ஜெயித்து நிற்க வேண்டும் ஹல்லேலூயா ஆண்டவரே அந்த அழுத்தத்தை ஜெயிக்க எனக்கு கிருபை தருவீராக அப்படியும் இல்லைனா 3வது காரியம் வெளிப்படுத்தல் 13:13-14 அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியே இறங்கப்படத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது மிருகத்தின் முன்பாக அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு பொது வாழ்வில் சமுதாய வாழ்வில் எப்படி வரும் தெரியுமா அற்புதம் நடப்பது போல வரும் எப்படி வரும்
அற்புதம் நடக்கிறது போல வரும். அதிசயம் நடப்பது போல இருக்கும். நம்முடைய நேரத்தை நம்முடைய கவனத்தை அது திசை திருப்புவதற்கு ஆச்சரியத்தோடு பின்பற்றினார்கள் என்று சொல்லி அங்கே நாம வாசிக்கிறோம். அப்போ மூணாவது காரியம் எதுனா, அற்புதத்தை போல அதிசயத்தை போல காண்பித்து தேவனுக்கு நேராக இருக்கிற நம்முடைய கவனத்தை, தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய நேரத்தை திசை திருப்ப நம்மை பார்க்க வைக்கும். அல்லேலூயா. அந்த ஏரியாவை நீ ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. சில நேரத்தில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். கர்த்தர் நடக்கும். கர்த்தரிடத்தில் நாம கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய நோக்கத்தை விட்டு என்னை தவற பண்ணுகிற எந்த அட்ராக்ஷனோ டிஸ்ட்ராக்ஷனோ எல்லாத்தையும் நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களை ஜெயிக்க வைப்பீராக. எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவரே, அற்புதத்தை அதிசயத்தை கண்டு எங்களை அட்ராக்ஷன் பண்ணுகிற டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுகிற எந்த காரியமா இருந்தாலும் அதை நாங்க ஜெயிக்கணும் ஐயா. உங்களை தான் பார்க்கணும். எங்க கவனம் சிதறாதபடி அதிலே நாங்கள் ஜெயித்து நிற்க பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையில கிருபை தருவீராக. அல்லேலூயா. நீர் என்னை ஜெயிக்க வைப்பீராக. பல நேரத்தில் அதிசயம் என்று சொல்பவைகளை பார்த்து ஏமாந்து போயிருக்கிறேன் என்ற நிலைமையிலே, அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிற நிலைமையிலே இந்த காலை வேளை வந்திருந்தால் அவைகளை ஜெயிக்க எனக்கு கிருபை தாருமையா. அவைகளை மேற்கொள்ள வெற்றி பெற கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. உலக சமுதாய வாழ்விலே இந்த மூணு வரலையா, இன்னொன்று வரும், நாலாவது ஏரியா. இந்த நாலாவது ஏரியாவை வெளிப்படுத்தல் 13:7 வெளிப்படுத்தல் 13:7 மேலும் மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி, பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு, அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நான்காவது காரியம், பரிசுத்தவான்களோடு நேருக்கு நேர் யுத்தம் செய்ய அதிகாரம் கொடுக்கப்பட்டது. முன்ன பார்த்த மூணு இல்லைன்னா இப்ப நாலாவது என்ன தெரியுமா வரும்? ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர், நேருக்கு நேரான என்கவுண்டருக்கு என்ன சொல்றது தமிழ்ல? ஷூட்டிங், யுத்தம், நேருக்கு நேரா நடக்கிறதான ஒரு தாக்குதல் என்று சொல்லி சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனி, என் வாழ்விலே பிரச்சனையே அதுதான்ப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வாழ்க்கையில பிரச்சனையே அதுதான். கத்தாவே, மற்ற எல்லாத்தையும் நான் சமாளிச்சு தாண்டி வந்துட்டேன், மற்ற எல்லாத்தையும் சமாளிச்சு தாண்டி வந்துட்டேன், ஆனா இப்ப என்ன விளைவு, அதை தாண்டி எல்லாம் வந்ததினுடைய விளைவு என்ன தெரியுமா? நேருக்கு நேர் என்னை பகைக்கிறார்கள், நேருக்கு நேர் என்னை பகைக்கிறார்கள், என் முகத்துக்கு நேர என் காது கேட்க பேசுறாங்க, முகத்துக்கு நேர காது கேட்க பேசுறாங்க. நல்ல கவனிங்க, நேருக்கு நேர் விரோதிக்கிறவர்கள் எனக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அந்த மிருகத்தின் யுக்தியை ஜெயிக்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஒரு புதிதான பலனை கர்த்தர் தருகிறார். அந்த நேருக்கு நேர் உன்னை தாக்குகிற சத்துருவை ஜெயிக்க ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஒரு உன்னத பலனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு கர்த்தர் ஜெயிக்க வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவன் வந்து கேட்டா வேதத்தில் பார்க்கும்போது, திராட்சை தோட்டத்தை எனக்கு தருவாயா என்று சொல்லி கேட்கிறான். அதற்கு அதிக பெருமான விலையையும் நான் என்ன பண்ணுகிறேன், கொடுக்கிறேன் என்று சொல்லி கேட்ட பொழுது அங்கே நாபோத் முடியாது என்று சொல்லி சொல்லிவிட்டான். முடியாது என்று சொல்லி சொல்ல சொன்ன போது உடனே நேருக்கு நேர் மோதுகிறான், உடனே நேருக்கு நேர் மோதுகிறான், என்கவுண்டர் பண்ணுகிறான். ஏன்? நாபோத் உறுதியா இருந்தான். நான் கொடு, என்னோடையதை என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன்றதுல உறுதியா இருந்ததுனால நேருக்கு நேர் என்கவுண்டர். இந்த மாதத்தில் நீங்களும் கர்த்தருக்காக
கடந்த மூணு மாசம் உத்தமமா கத்தர் பட்சத்துல நின்னதுனால இங்க கத்தர் சொல்ற வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிந்ததுனால உங்களுக்கு நேருக்கு நேர் எதிரா ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர் பண்ணுகிற சூழ்நிலையில இந்த காலை வேளையில இந்த இடத்திற்கு வந்திருந்தால் ஜெயிக்க வைக்கிற கத்தர் சொல்லுகிறார், நான் ஜெயித்தது போல உன்னையும் ஜெயம் உள்ளவனாய் நிற்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த நான்கு ஏரியாவில் முதலாவது குறிப்பு தான் சொல்லி பேசியிருக்கேன், டைம் ஆயிடுச்சு இதுலயே. இந்த நான்கு ஏரியாவில் ஜெயித்தவர்களாய் நிற்க என் தேவன் இந்த நான்காவது மாதத்தில் கர்த்தர் உதவி செய்கிறார். எல்லாரும் அப்படியே முழங்காற்படிடுங்க, எல்லாரும் முழங்காற்படிட்டு. முதலாவது குரூப் ப்ரெஷர், கர்த்தர் அதை ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். அந்த குரூப் ப்ரெஷரில் உனக்கு விதமாக கூட்டமாக வராங்க, நான் ஒருவனாக தனியாக நிற்கிறேன், எப்படி எதிர்த்து நிற்பது? பேசாமல் அப்படியே செஞ்சுட்டு போயிட்டா பிரச்சனை வராதேன்னு சொல்லி நினைக்காத. அந்த குரூப் ப்ரெஷரை ஜெயிக்க உனக்கு, நீ ஜெயம் பெற்று நிற்க கர்த்தர் உனக்கு உதவி செய்ய இந்த காலை வேளையில் இந்த இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இது குரூப் ப்ரெஷரில் கவர்மெண்ட்டோட ஆர்டர். மொர்தேகையை போல ஜிஓவோ என்ஜிஓவோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற விதத்திற்கு தகாததாக இருந்தால் அதற்கு நான் எதிராக நின்று ஜெயிப்பேன். அந்த அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை, அந்த ரெண்டாவது ஏரியாவை எங்கள் பிள்ளைகளும் ஜெயிக்க உதவி செய்யும். மூன்றாவது, பொது வாழ்வில் சமுதாய வாழ்க்கையில் அதிசயம் அற்புத போல காண்பித்து நம்முடைய நேரத்தை, நம்முடைய கவனத்தை, நம்முடைய சிந்தையை திசை திருப்புவதற்கு ஆச்சரியத்தோடு பார்க்க வைக்கிற நேரம் வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய நோக்கத்தை விட்டு என்னை தவற பண்ணுகிற எந்த அட்ராக்ஷனுக்கும் நான் இடம் கொடாமல் இருக்க இந்த கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். இந்த கர்த்தர் எனக்கு உதவி செய்யும், அந்த ஏரியாவை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நான்காவது ஏரியா, ஆண்டவரே இந்த மூணுலையும் நான் தப்பிச்சு இந்த மூணுலையும் நான் நின்று வந்தா கடைசி ஏரியா ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர். ஆண்டவரே இதுலேயும் ஆண்டவரே எல்லாம் எனக்கு முகத்துக்கு நேராக பேசுகிறாங்க, என்னை பகைக்கிறாங்க, நேருக்கு நேர் பகைக்கிறார்கள், என்னை விரோதிக்கிறார்கள். ஆண்டவரே அந்த மிருகத்தின் யுக்தியை இந்த காலை வேளையில் ஜெயிக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே ஆண்டவரே நாபோத்தை போல தேவனை பின்பற்றுகிற விஷயத்தில் முடியாது, விட்டு கொடுக்க முடியாது என்று உறுதியாக இருப்பதினாலே எனக்கு நேருக்கு நேர் வருகிற தாக்குதல்களை நான் ஜெயிக்க இந்த காலை வேளையில் ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறீரப்பா. ஹல்லேலூயா. அந்த பலனை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. இந்த நாலு ஏரியாவில் நானும் ஜெயிச்சு நிற்கணும். ஆண்டவரே வெளிப்படுத்தல வாசிக்கிறது போல நின்றார்கள், நானும் ஜெயம் பெற்றவனாய் நிற்க இந்த காலை வேளையில் எங்கள் கர்த்தர் எங்களுக்கு ஒரு பலனை தருவீராக, ஒரு சத்துவத்தை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஏகோவா தேவனே உம்மை துதிக்கிறோம், எங்கள் ஏகோவா ராஜனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெயமுள்ள கர்த்தர், ஜெயமுள்ள கர்த்தர், இரக்கமுள்ள கர்த்தர் இந்த காலை வேளையில் இறங்கும். ஆண்டவரே இறங்கும். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம், மகிமையின் மேகமானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா
பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே இந்த காலை வெளியிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஜெயித்தவர்களாய் நிற்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே ஓ நாங்கள் ஜெயிக்க வேண்டிய நான்கு ஏரியாக்களை முதலாவது அவர்கள் நின்றார்கள் ஜெயம் பெற்றவர்களாய் நின்றார்கள் அப்பா அந்த ஆண்டவரே நிற்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்க வேண்டுமானால் நான்கு ஏரியாக்களிலே நாங்கள் ஜெயம் பெற வேண்டும் ஐயா அந்த நான்கு ஏரியாவிலும் வெற்றி பெற அப்பா ஜெயிக்க எங்களுக்கு கர்த்தர் ஒரு பலனை இந்த காலைவேளையில் தருவீராக ராஜா உமக்கு முன்பாக நாங்கள் இந்த நான்காவது மாதத்தில் ஜெயம் பெற்றவர்களாய் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னியமைக்கும் சமாதானமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக ஆமென்